ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா தீவக அணி. ஓகேங்களா, இது வந்து இரண்டாவது அணி. ஓகே, இப்போ தீவகம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்போ ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு விளக்கை வந்து நடுவில் வச்சாலும் அந்த அறை ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுக்கும். அதுபோல் நம்ம அதை ஒரு மூலையில் கொண்டு வச்சாலும் அறை ஃபுல்லாக வெளிச்சத்தை கொடுக்கும், இல்லை தொடக்கத்திலேயே வச்சாலும் அதாவது ஒரு வாசற்படியிலே வைத்தாலும் அது என்ன செய்யணும்னா அறை முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஓகேங்களா, எப்படி ஒரு விளக்கு ஒரு இடத்துல வச்சா அங்கு உள்ள அந்த அறை முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதுபோல் ஒரு சொல் செய்யுள்ள முதல்ல வந்தோ இல்லை நடுவில் வந்தோ இல்லை கடைசியில் வந்தோ பாடலில் உள்ள ஒட்டுமொத்த சொல்லோடும் சேர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது பேர் தான் தீவக அணி. வாங்க உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்குறத படிக்கலாம். தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்ற பொருள். ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல, செய்யுளில் ஓர் இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தீவக அணி. தீவகம் அப்படின்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு விளக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருச்சுனாவே இந்த அணியை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என மூன்று வகைப்படும். அதாவது இப்போ வாசப்படியில் வைக்கிறதுனா முதல்நிலை தீவகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் வச்சோம்னா இடைநிலை தீவகம், கடைசி கொண்ட ஒரு மூலையில் வச்சோம்னா கடைநிலை தீவகம். இப்படின்னு தீவகணி மொத்தம் மூன்று வகைப்படும். இப்போ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது முதல் நிலை தீவகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. வாங்க இந்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம். சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன். ஓகேங்களா, தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இலிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. ஓகேங்களா, இந்த பாடல் இந்த அணியோடு எப்படி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் சேந்தன அப்படின்னா சிவந்தன என்பது பொருள், தெவ் அப்படின்னா பகைமை, சிலை அப்படின்னா வில், மிசைன்னா மேலே, புல் அப்படின்னா பறவை. இந்த பொருள்களை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பாடலோட பொருளை வச்சு இதோட அணி பொருத்தத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு அரசனுடைய கண்கள் சிவந்தன, திரு நெடுங்கன் சிவந்தன. அப்படி அவன் கண் சிவந்துருச்சுன்னா எப்போ அவன் கண் சிவக்கும், ஒரு பகைவர் நாடு இருக்கான், இப்போ ஒரு பகைவன் வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கும்போது கோபம் வரும்போது அவரோட கண் சிவக்கும் இல்லையா, அப்படி சிவந்துச்சுன்னா அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. அதாவது என்ன செஞ்சுருக்காரு, இவர் போரில் இவர் விட்ட அம்பு அவருடைய இந்த எதிரி நாட்டு மன்னருடைய தோள்களில் பட்டு அவருடைய தோள்கள் கிழிந்து அது இரத்தத்தினால் சிவந்தன. ஓகேங்களா, குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. அப்படி அம்பு விட்டோன்னு என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த எதிரி நாட்டில் உள்ள வீரர்கள் மீது பட்டு ரத்தம் என்ன செஞ்சிச்சான், எல்லா பக்கங்களும் வந்ததுனால அத்தனை திசைகளும் சிவந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அப்படி அம்பு விடும்போது அந்த அம்பு படும் இல்லையா, அவங்க அந்த எதிரிகள் மீது படும்போது அந்த அம்புலையும் ரத்தம் வரும் இல்லையா, அதான் வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அதாவது இப்போ எதிர் நாட்டு மன்னர்கள்லாம் செத்த பிறகு அதை அவர்களை உண்வதற்கு வந்து என்ன செய்யும், இந்த பறவைகள்லாம் வரும் இல்லையா, அப்படி பறவைகள் வரும்போது அந்த இரத்தம் இருக்கலையே அந்த குருதி அந்த பறவைகளோட என்ன இது சிறகுல பட்டதுனால அந்த பறவைகளின் சிறகுகளும் சிவந்தன அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து சேந்தன் அப்படின்னா சிவந்தன அப்படிங்கிற ஒரு சொல்லு அத்தனை சொல்லோடையும் பொருந்தி வந்திருக்கு. இப்போ இதை இப்படி பாருங்க, வேந்தன் கண் சேந்தன, அதாவது என்னது மன்னருடைய கண் சிவந்தன, தெவ்வேந்தர் தோல் சிவந்தன, அதாவது எதிரி நாட்டு மன்னருடைய தோல் சிவந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அதாவது இந்த ரத்தம் வந்து எல்லா பக்கமும் போனதுனால அந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன, அம்பும் சேர்ந்தன, அந்த அம்பு அந்த எதிரி நாட்டு மன்னர் மேலே பட்டதுனால அதுவும் சிவந்தன, புல்குளம் மீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன, அதாவது அந்த பறவைகள் மீது பட்டு அந்த இறக்கைகள் அதாவது பறவைகள் அந்த உணவு அந்த மன்னர்கள் உண்ண வந்த அந்த பறவைகளோட இறக்கைகள் மீது பட்டு ரத்தம் பட்டு அந்த இறக்கைகளும் சிவந்தன என்பது போல வந்துள்ளது. இங்கு இந்த சேந்தன என்னும் ஒரு சொல் பாடலில் உள்ள அத்தனை சொல்லோடும் சேர்ந்து பொருள் வந்துள்ளதால் இது முதல் நிலை தீவகத்திற்கு உரிய ஒரு உதாரணமாகும். திரும்பவும் சொல்கிறேன், தீவகம் என்பது பாருங்க, ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் விளக்குவது தான் தீவகணி. இங்கு வேந்தன் என்ற சொல்
சாரி சேந்தனை என்ற சொல் இந்த பாடலில் உள்ள பல சொற்களோடும் சேர்ந்து பொருளை தந்துள்ளதால் இது தீவகணி. இங்கே சேந்தனை என்பது முதலிலிருந்து உங்களுக்கு வந்து பாடல் முழுவதும் பொருளை தருவதால் இதை வந்து என்ன சொல்லுவோம், முதல் நிலை தீவகத்திற்குரிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வாறு முதலில் நிற்கும் சேந்தனை சிவந்தனை என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால் இது தீவகணி ஆயிற்று. இதுதான் உங்களுக்கு தீவகணி. தீவகம் அப்படின்னா விளக்கு என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீவகணி மூன்று வகைப்படும். இந்த இது உதாரணத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான ஒரு அணி தான், ரொம்ப முக்கியமான ஒரு அணியும் கூட. ஓகே, நம்ம அடுத்த அணியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.